மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம பண்ணக்கூடிய முயற்சிகளில் ஓரளவுக்கு பின்னடைவுகள் இருக்கும். தேவையில்லாத அலைச்சல், தேவையில்லாத செலவுகள். வண்டி வாகனங்களில் நீங்கள் பயணம் செய்யும் பொழுது, குறிப்பாக ஒரு டூ வீலர், சில சமயங்களில் ஃபோர் வீலர் கூட சொல்லலாம், கொஞ்சம் ஜாக்கிரதையாக நீங்கள் ஓட்டணும். எங்கேயாவது விழுந்து, குறிப்பாக காலில் அடிபடுவதற்கான சாத்தியக்கூறுகள்லாம் இருப்பதால் சற்று கவனமாக கையாள வேண்டியது அவசியம். பெரிய அளவுக்கு ஒரு லாபத்தை தரக்கூடிய அளவில் பெரிய விஷயங்கள்லாம் எதிர்பார்த்தீங்கன்னா அது உடனடியாக நடக்காமல் இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை நிலவுகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்லாம் பார்க்கும் பொழுது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஆதரவு தரக்கூடிய ஒரு நிலை, கொஞ்சம் தாமதமானாலும் வெற்றி ஏற்படும். பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப சோதனை மிக்க தினம், குறிப்பாக குடும்ப விஷயங்கள், காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஏமாற்றங்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் உண்டு. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் உங்களுடைய கடுமையான உழைப்பிற்கு ஓரளவுக்கு பலன்கள் நிறைந்து காணப்படும். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் லாபத்தை தரக்கூடிய ஒரு நல்ல தினம். நண்பர்கள் வந்து ரொம்ப உதவிகரமாக இருப்பார்கள். சில பெரிய மாற்றங்களை நீங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பொழுது அதற்கான பேச்சுவார்த்தைகள் நடக்கிறது. சில நேரங்களில் நிலம், வீடு போன்ற விஷயங்கள்லாம் வாங்கிறதுக்காக நீங்கள் முயற்சிகள் எடுக்கும் பொழுது அதில் ஆதரவான ஒரு சூழ்நிலை ஏற்படும். இதில் இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஓரளவுக்கு வெற்றி வாய்ப்புகளுக்கு நல்ல ஒரு சூழ்நிலை நிலவுகிறது. ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு தடைகளுக்கு பின் வெற்றிகள் ஏற்படும். கொஞ்சம் நிதானமாகவும் பொறுமையாகவும் செயல்பட வேண்டும். மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் எந்த ஒரு காரியத்திலும் பதட்டப்படாமல் நிதானமாக செயலாற்றும் பொழுது உங்கள் எண்ணங்கள் நிறைவேறும். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பண்ணக்கூடிய தொழிலில் பல தடைகள் இருந்தாலும் அந்த தடைகளை எல்லாம் மீறிய ஒரு வெற்றி வாய்ப்பினை பெறக்கூடிய ஒரு அற்புதமான தினம். சற்று கடுமையான உழைப்பு இருந்தாலும் சிறப்பான வெற்றிகள் காத்திருக்கின்றன அப்படிங்கிறத நினைவில் வச்சுங்க. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் எண்ணி எண்ணங்களை சாதிக்கக்கூடிய அளவுக்கு வலிமையாக கிரகங்கள் இருக்கு. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறு சிறு தடைகள் இருக்கலாம், குறைவு இருக்கலாம். சில நேரங்களில் வண்டி வாகனங்களை இயக்கும் பொழுது எதிர்பாராமல் சின்ன ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கவனமாக செயலாற்ற வேண்டும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப அற்புதமான தினம், ஆதரவு தரக்கூடிய தினம். குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள்லாம் மறையும், தன வரவும் உண்டு, சந்தோஷமான தினம். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில நல்ல செய்திகள் வந்து சேரும். தெய்வ அனுகூலம் என்பது சிறப்பாக இருக்கும். சில நேரங்களில் நீங்கள் நல்ல கோயில்கள், பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கப்பெறுவது, மனதுக்கு நிறைவு தரக்கூடிய நல்ல சம்பவங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திர புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான தினமாகவும் அமைகிறது. பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகளும் தாமதங்களும் ஏற்பட்டாலும் தொடர்ந்து முயற்சிக்கும் போது நல்ல பலன்களை பெறுவீர்கள்.
ஆயில் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் அற்புதமான முன்னேற்றங்களை தரக்கூடிய சிறப்பான தினம். மன வருத்தங்கள் எல்லாம் மறையும். அடுத்து சிம்ம ராசி. சிம்ம ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சந்திராஷ்டம தினமாக இருப்பதால் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையிலையும் சற்று கவனமாக செயல்படுங்கள். பெரும்பாலும் சிறு சிறு தடைகளை தாண்டி பின்பு வெற்றிகள் தரக்கூடிய ஒரு தினமாக இருக்கு. வண்டி வாகனங்களை இயக்கும்போது சற்று எச்சரிக்கையாக இருங்கள். சில தேவையில்லாத விஷயங்களில் தலையிட்டோ தேவையில்லாத ஒரு ரிஸ்க் எல்லாம் எடுக்கிறதோ பிரச்சனைகளை உண்டு பண்ணலாம். கவனம் தேவை. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் மக நட்சத்திரம். மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஓரளவு அனுகூலமான சூழலே நிலவும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று சோதனையான தினமாகவும் சில ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய வகையிலும் அமையலாம். உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் வெற்று வாய்ப்புகள் என்பது பிரகாசமாக அமைகிறது. அடுத்து கன்னி ராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரையில் தடைப்பட்ட திருமணங்கள், திருமணங்களை பற்றிய பேச்சுவார்த்தைகள், சில நேரங்களில் வேலை வாய்ப்புக்காக நீங்கள் கஷ்டப்பட்டிருக்கும் போது வேலை வாய்ப்புகளுக்கான அந்த அழைப்புகள், மனதுக்கு உற்சாகம் அளிக்கக்கூடிய நல்ல செய்திகள், இதெல்லாம் உங்களை வந்து சேரக்கூடிய ஒரு சிறப்பான தினம். ரொம்ப ஒரு தொய்ந்து போனவர்கள் கூட உற்சாகம் அடைவார்கள். நல்ல அது போன்ற ஒரு உத்வேகத்தை தரக்கூடிய தினம். இதில் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் அதையெல்லாம் மீறி அற்புதமான வெற்றிகள் ஏற்படும். புகழ் உண்டு. ஹஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரையில் சில தடைகள் ஏற்படும். நிதானமாக செயல்பட வேண்டியது அவசியம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான தினம். வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக அமையும். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலும் சிறு சிறு தடைகள் ஏற்படலாம். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு தொய்வு நிலை ஏற்படலாம். ஆனால் மன உற்சாகத்தோடு இருக்க வேண்டியது அவசியம். தெய்வ வழிபாட்டு கை கொடுக்கும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரம்னு பார்த்தா சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல அனுகூலமான பலன்கள் உண்டு. சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில ஏமாற்றங்களும் பின்னடைவுகளும் இருக்கலாம். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப முன்னேற்றத்தை தரக்கூடிய ரொம்ப சிறப்பான தினமாக இருக்கும். தடைகளை எல்லாம் வெல்வீர்கள். விசேஷமான ஒரு நன்மைகளை தரக்கூடிய நல்ல தினம். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளால் சந்தோஷம் ஏற்படும். எதிர்பாராத அதிர்ஷ்டகரமான திருப்பங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். பல நன்மைகளையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான தினம் அப்படின்னு சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்கள் உண்டு. அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஒரு சில பிரச்சனைகள் எல்லாம் ஏற்பட்டாலும் அதை மீறி நீங்கள் நல்லபடியாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கவனமாக செயல்பட வேண்டும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட காற்று அடிக்கக்கூடிய அற்புதமான தினமாக இது விளங்குகிறது. எண்ணிய எண்ணத்தை உங்களால் சாதிக்க முடியும். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் விரயங்கள், தேவையில்லாத அலைச்சல்கள், மன உளைச்சல்கள் இதெல்லாம் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், அதுபோல் ஒரு நிலையில் இருப்பீர்கள். கவனமாக செயல்படுங்கள். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு எடுத்து பார்த்தா மூல நட்சத்திரம். மூல நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். பூர நட்சத்திரக்காரர்களை, பூராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத சில பின்னடைவுகள், சில நேரங்களில் பிரச்சனைகள்,
மனசில் குழப்பங்கள் இதெல்லாம் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதால் கவனமாக செயல்பட வேண்டும். உத்திரட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிற்சில பிரச்சனைகள் ஏற்படலாம், தடைகள் ஏற்படலாம். பொறுமையுடனும் நிதானமுடனும் செயல்பட வேண்டும். அடுத்த மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்தவரையில் சில முடிவுகள் எடுக்கும் பொழுது அது எடுக்கலாமா வேண்டாமா என்ற ஒரு எண்ணம் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு தினமாக அமைகிறது. உங்களால் எடுக்க முடியாவிட்டாலும் உங்களுடைய நண்பர்கள் உங்க மேல் நல்ல எண்ண அபிப்பிராயங்கள் உடையவர்களை கலந்தாலோசித்து நீங்கள் முடிவெடுக்கலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு பின்னடைவுகளும் சோதனைகளும் உண்டு. திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிற்சில பிரச்சனைகள் தொடர்ந்து இருந்த வண்ணம் இருக்கும். மனசில் ஒரு வெறுப்பு இதெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப ரொம்ப சிறப்பான தினம், முன்னேற்றமான தினம்னு சொல்லணும். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நாளைய தினம் மிக சிறப்பான தினம். உங்களுடைய வெற்று வாய்ப்புகள் என்பது பிரகாசமாக அமைகிறது. குடும்பத்தில் உள்ள இன்னல்கள்லாம் மறையும். எதிர்பார்த்த தன வரவு வந்து சேரும். இதில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அனுகூலமான தினமாக இது அமைகிறது. சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிற்சில பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்படும். பொறுமையாக நிதானத்தோடும் செயலாற்ற வேண்டும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நற்பலன்கள் ஏற்பட்டு பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய ஒரு நல்ல தினமாக இது அமையும். குடும்பத்தில் அமைதி நிலவும். எதிர்பார்த்து கொண்டிருந்த தன வரவும் வந்து சேரும். அடுத்து மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினத்தில் நீங்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கூடுதல் பொறுப்புகளை சுமக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். மனசில் சில சஞ்சலங்கள், சில கலக்கங்கள் இதெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப நிதானமாக சில நேரங்களில் சில விஷயங்களை கையாள வேண்டியது அவசியமாக அமைகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல தினமாக அமையும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றி மறைவதற்கான ஒரு காரணங்கள் இருக்குது. கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்கள். ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஓரளவுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் சிறப்பாக இருப்பதால் நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்திலும் சிறப்பாக விளங்கி நல்பெயர் எடுப்பீர்கள்.